வணக்கம், இது விவாத நேரம். வணக்கம், புண்ணியகோடி, சென்னை. சொல்லுங்க சார். வணக்கம் மேம். சொல்லுங்க, இந்த தலைப்பை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கரெக்டா மேம். அதாவது வந்து அதாவது நடிகர்களுக்கு வந்து கூட்டம் கூடுறதுனால மட்டும் வந்து அவர்கள் வந்து ஆட்சியோ இல்ல வேற விதமான விஷயங்களோ தமிழ்நாட்டுல பண்ணிட முடியாது. அறிஞர் அண்ணா காலத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அறிஞர் அண்ணா, மு கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், இப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாமே வழி வழியா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுக்கெல்லாம் கொள்கை ரீதியான கோட்பாடுகள் வந்து மக்கள் இடத்துல ஏற்படுது. இப்போ ஒரு சினிமா நட்சத்திரம் இருக்காரு, அவருக்கு ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னாக்க, மேபி அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் அவர் கொஞ்சம் நேர்ல பாக்கணும், அவர் கரிஷ்மாட்டிக் அந்த இதுவும் தரும் இருக்குமே தவிர, மத்தபடி அவர் என்ன கொள்கை வச்சிருக்காரு, இந்த மாநிலத்துக்கு என்ன கொள்கை வச்சிருக்காரு, மக்களுக்கு என்ன கொள்கை வச்சிருக்காரு அப்படின்றது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணினா மட்டும்தான் அவருக்கு வந்து சப்போர்ட் பேஸ் கிடைக்கும். ஃபேன் பேஸ்ன்றது ஒரு மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவருக்கான மதிப்பு தரணும் அப்படின்னாக்க, யூ ஹாவ் டு ரிவீல் யுவர் ஐடியாலஜி. நான் இந்த வழியிலதான் பண்ண போறேன், இந்த இவ்வளவு நாள் வந்து இது இருந்தது, இதை நான் பண்ணினாக்க இந்த அளவுக்கு நமக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வரும், நம்மளோட மாநிலம் வந்து முன்னேறும் அப்படின்ட்டு அவர் வந்து அவரோட ஐடியாலஜியை வந்து நம்ம வெளியில சொன்னாதான் வந்து இந்த கூட்டம், இந்த ரசிகர்கள் கூட்டம் கூட வந்து அதையும் தாண்டி வந்து பொதுமக்கள் வெகுஜன மக்கள் கிட்ட ரீச் ஆகணும்னாக்க இந்த விஷயங்கள் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். அதனால வந்து 2024 சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக திமுக தான் வந்து ஒரு பெரிய பலமா இருக்குமே தவிர, மேபி விஜயோட இம்பாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப வந்து நியூ ஜென்ரேஷன், இப்ப எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னாக்க, அவர் வந்து 10th 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்குறாரு, அது ஒரு நல்ல விஷயம். அவங்களுடைய வாக்குகள், முதல் தலைமுறை வாக்குகள் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல, ஒரு சின்ன இம்பாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, அந்த இம்பாக்ட் வந்து அவர் வந்து முதலமைச்சர் அந்த ஒரு நாட்டை வந்து தமிழ்நாட்டை ஆள்ற அளவுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. அதனால புரியுது சார், புரியுது. நன்றி நன்றி. நேரலையில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. அடுத்த நேயர் வணக்கம், மக்களின் குரல். சார், காமி சார் கிட்ட கேட்கணும். சொல்லுங்க. ஐயோ காமி சார், சின்ன டவுட். சொல்லுங்க. சிஏ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, ரைட்டா? ஆமா. ஓகேவா, விஜய் வந்து அது எதிர்த்தாரு. அது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இருக்கா கூட அவருக்கு தெரியல. அவர் வந்து அவர் எப்படி எதிர்க்கிறாரு, எந்த லாஜிக்ல எதிர்க்கிறாரு? இல்ல சார், அவர் அந்த இடத்துல என்ன சொன்னாருன்றது நீங்க பாத்தீங்களா? இல்ல, என்ன சொல்ல வரேன்னு புரியல, நீங்களே சொல்லுங்க. இல்ல, அந்த இடத்துல அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட பாருங்க. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டே ரெண்டு லைன் தான் கொடுத்திருந்தாரு. நான் பார்த்தேன் பிரஸ் மீட்ல, அந்த சின்ன ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்திருந்தாரு. அது லாஜிக்ல எனக்கு புரியல, எனக்கு லாஜிக்கா அப்புறம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டுறேன். எனக்கு லாஜிக்காவே புரியல, சிம்பிளா போட்டிருந்தாரு. திமுக வந்து பண்ணது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிஏ வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணது, கரெக்ட் சார். ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணல. சரி, இப்ப எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு இது வச்சிருப்பாங்களே, இவங்கதான். இப்ப நம்ம அமெரிக்கா போனாலும் விசா ஒண்ணு இருக்குன்னா, அந்தந்த கண்ட்ரிக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த கண்ட்ரி தான் இவ்வளவு பேர் வரணும், இந்த கண்ட்ரி இவ்வளவு பேர் வரணும் சொல்லி வருது. அதே மாதிரிதான் இந்தியா கவர்மெண்ட் பண்ணுது. ஓகேவா, இந்த இதுல இந்த லாஜிக் கூட தெரியாத போயிட்டு 2026 விஜய் தீமா வரணும்னு எனக்கு புரியல. ஒரு விஷயம், கள்ளக்குறிச்சியில தன்னோட தொண்டர் இருப்பாங்க, நற்பணி மன்றம் இருப்பாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்ல எதிர்ப்பு தெரியுங்க இல்ல எதுவுமே சொல்ல, டைரக்டா 26 வந்து நம்ம சிஎம் ஆக்கணும்னா எனக்கு புரியல சார். ஓகேவா, இப்ப நான் க்வெஸ்சன் முடிச்சறேன். தேங்க் யூ சார், பை சார். நன்றி நன்றி. வணக்கம், மக்களின் குரல். மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேடம் பிரபுங்க. சொல்லுங்க பிரபு. நெறியாளருக்கும் விருந்தினர்களுக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். இப்ப பாத்தீங்கன்னா ஜனநாயக நாட்டுல யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாங்க. ஆனா அவருடைய என்ன கொள்கையை வந்து பேச வராங்களும், இதுவரைக்கும் ஒரு கொள்கையை கூட விஜய் இதுவரைக்கும் அறிவிக்கல. தமிழ்நாட்டுல இரு பேரு கட்சிகள் இருக்கு, திமுக அதிமுக. திமுக செய்யற அரசியல் கூட விபத்தனை இருக்குங்க, திராவிட அரசியல் கட்சி தான் அது 100%. ஆனா விமர்சனம் இருக்கு. இன்னைக்கு அண்ணா திமுக வந்து திராவிட அரசியல் இருந்து விலக்கி இருக்கு, ஆனா மீண்டும் திராவிட அரசியலுக்கு வருவாங்க. இன்னைக்கு அண்ணா திமுக கிட்டத்தட்ட 5 முறை ஆட்சி ஆண்டிருக்கு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு அந்த கட்சி தாங்க ஆகணும்னா அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அனைவரும் கட்டாயம் இல்ல, அனைவரும் அந்த 2.5 கோடி தொண்டர்கள் ஒரே கட்சியில தானே இருக்காங்க, யார் ஒன்றிணையணும்? அப்புறம் ஏன் ஜெயிக்கல? இல்ல, யார் ஒன்றிணையணும் சொல்றீங்க? ஒன்றிணையணும்னா நம்ம அண்ணா திமுக பர்சனா உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவருக்கே தெரியும் யாராரு. நீக்கியவர்களை இல்ல சொல்லிடுறேன், தினகரன் இணையணும்,
ஓபிஎஸ் இணையனும் பாஜகவும் சேர்ந்திருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் வரணும், நிர்வாகிகள் எல்லாம் வரணும், பழைய அண்ணா திமுகவா இருக்கணும், மக்கள் விரும்புறதுதான். முதல்ல அண்ணா திமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்க சார், நன்றி சார், நன்றி. மக்கள் விரும்புறாங்க. அடுத்து 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 நம்ம விஜய் சார்பா காபி அண்ணா கிட்ட நான் பேசுறேங்க. விஜய் அரசியலுக்கு வரலாங்க, யாரும் வரல, வர வேண்டாம்னு சொல்ல கிடையாது. ஆனா இது வரைக்கும் அவருடைய கொள்கை என்ன? சரிங்க சார், பதிவு பண்ணிருந்தேன். திருச்சியில இருந்து திரு ராம மதுக்கண்ணன் நேரலையில் இணைகிறார். வணக்கம் சார். சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நடிகர்கள் கூட்டம் போடுறதுனால ஓட்டு போடுவாங்க, போட மாட்டாங்க, நல்லா போட மாட்டாங்க. அவரு தான் விஜயாரத்தில் ஜெயித்தாரு 77ல். 87ல் ரெண்டு முறை முதலமைச்சரா இருந்தாரு, இறக்க முறையீங்க. அது போல நடிகர் விஜய் வந்து இன்னைக்கு வந்து பேசுறாங்கன்னா அப்போ ஒரு பிஜேபி அதிகாரமா இருக்கும். சரிங்க சார். அவர் வந்து சாதாரணமா இருந்த திமுக மதிமுக மாற்றி அவருக்கு அவரு சீமான் இதுங்க திமுக உடஞ்சு போய் அதிமுக வெளியே வந்துடும், கம்யூனிஸ்ட் கட்சியில் வெளியே வந்துடும், அவங்களோட கூட்டணி ஆட்சியத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதாக என்னுடைய நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு, நன்றி. நிறைவான நேயரோட கேள்வி. வணக்கம், மக்களின் குரல். வணக்கம்மா, நான் சிதம்பரம் தாலுகா வக்கீல் கிராமத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார் உங்களோட கருத்துக்களை. அதாவது இப்ப வந்து காமேஷ்ங்கிறவங்க ஒரு இந்தியன், அவங்க பேசுனாங்க பாத்தீங்களா, லஞ்சம் லாவண்யம் இல்லாம ஒரு ஓட்டு வாங்கணுங்கிறத சொன்னாங்க பாத்தீங்களா, பாராட்டக்கூடிய விஷயம். அவரை போல துணிச்சலா எல்லா எல்லாருமே இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும். முதல்ல கையூட்டி இருக்க கூடாது. ஆனா சொல்றாரு, அவங்க சொன்னாங்க, ஒன்னே சொன்னாங்க என்னன்னா, மெயின் பாயிண்ட் என்னன்னா, ஆட்சிக்கு வராங்க, எல்லாம் வந்து செய்யறன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆட்சிக்கு அமர்ந்து போட்டு கொள்ளடிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே, அது 100% உண்மைதான். அவரை போல எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஏன் இந்த நாடு இப்படி இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, எல்லாமே நம்ம ஏமாத்த பண்ண நம்ம தான். இந்தியாவுக்கு அது தமிழ்நாடு எல்லா மாவட்டத்தையும் சொல்லிட்டா ஆகவத்தா, அதனாலதான் அவர் இந்தியன் சொல்றேன். நன்றி.